அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். ஸோ நாம் நம்ம சிவில் எலெக்ஷன் நோட் சேனல் சர்வா ரெகுலராக சிவில் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட ஜாப்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுறோம். ஸோ அதில் இப்போ பார்க்கக்கூடியது ஒரு ப்ரைவேட் ஜாப். ஸோ ஜிஆர்ஐஎல் அப்படின்ற ஒரு நிறுவனத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப் வேகன்சி பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சிவிலுக்கு மட்டும் இல்லாமல் மெக் அண்ட் ட்ரிபிள்இ டிபார்ட்மெண்ட்டுக்குமே இருக்குது. ஸோ இது சம்மந்தப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா, ஸோ இந்த ரிலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பை தட் அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரட்டும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சிவில் எக்ஷன் ஒரு சேனலுக்கு புதிய நபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திடுங்க. அப்போ தான் இந்த சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இப்போ இவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட் போயிட்டு, ஸோ இவங்கள என்ன மாதிரியான கம்பெனி அண்ட் இந்த வேகன்சி சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து ஜிஆர் இன்ஃப்ரா கம்பெனி. ஸோ இவங்க வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் அண்ட் டெக்னாலஜிக்கல் ஓரியன்டான விஷயத்தை தான் இவங்க வந்து மேக் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ரோடு, ஹைவே, ஸோ இது சம்மந்தப்பட்ட ஒர்க் தான் இவங்க கேரி அவுட் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கெரியர் அப்படின்ற செக்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து எக்ஸ்ப்ளோர் கரியர் அப்படின்றது இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜ் ஃபர்தர் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் சர்ச்சில் வந்து நீங்கள் வந்து எல்லாமே செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த டிவிஷனில். ஸோ இதில் டிபார்ட்மெண்ட்டும் எல்லாமே செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் சர்ச் ஜாப்ஸ் கொடுத்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஜாப்ஸ் எல்லாமே வரும். ஸோ இதில் இன்ஜினியர் அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பண்ணால் எனக்கு அதோடைய டியூட்டிஸ் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரெக்குயர்ட். ஸோ இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ரோல் பர்பஸ் அப்படின்றது வந்து டாஸ்க்கு உங்களுக்குன்னு கொடுத்தா தான் நீங்கள் அலாட் பண்ணது ஒழுங்காக முடிக்கணும். ஸோ மெஷர்மெண்ட்ஸ், குவாலிட்டி இதெல்லாமே நீங்கள் என்ஷூர் பண்ணணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசர்ஸ், சப் கான்ட்ராக்டோட நீங்கள் தான் எக்ஸிக்யூஷன் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே கரெக்டாக ஹேண்டில் பண்ணி பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ன்றது ப்ராஜெக்ட் பிளானிங் அண்ட் பர்ஃபார்மன்ஸ். ஸோ அதை தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் எம்ஐஎஸ் அண்ட் ரிப்போர்ட்டிங். ஸோ என்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பெசிஃபிக்காக கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோவாக இருந்தீங்க சிவிலில் டிப்ளமோ அப்படின்னா 2 to 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க. ஆர் பிஇ ஆர் பிடெக்காக இருந்தேன்னா 1 to 2 இயர்ஸ் கேட்குறாங்க. எம்இஆர்எம் டெக் அப்படின்னா மினிமம் 1 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஸோ இதெல்லாமே ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து இதில் அப்ளைன்ற செக்ஷனில் போய்ட்டு அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சீனியர் இன்ஜினியர். ஸோ சீனியர் இன்ஜினியருக்கும் சேம் அதே விஷயந்தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சேம் இதெல்லாமே பில்டிங் ஹைவேல தான் நம்ம பார்க்குறோம். ஸோ ஹைவே சம்மந்தப்பட்ட ஒர்க்கில் தான் இதெல்லாமே வருது. சேம் எல்லாமே அதே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சீனியர் மேனேஜர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் மேனேஜர் வந்து நான் ஓப்பன் பண்ணலை. ஸோ இந்த சீனியர் மேனேஜர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கலுக்கு. அண்ட் தென் சீனியர் இன்ஜினியர், ஸோ இதுதான் வந்து நான் இப்போ காட்டுறது. ஸோ இது வந்து சிவில் ஆர் மெக்கானிக்கல் வித் 1 or 3 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இதில் வந்து டியூட்டிஸ் வந்து ரோல் பர்பஸ் அப்படின்றத வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க அதே மாதிரி. ஸோ இதில் வந்து கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் ப்ராஜெக்ட் பிளானிங் அண்ட் பெர்ஃபார்மன்ஸு, ப்ராஜெக்ட் டெலிவரி மட்டும் இல்லாமல் எம்ஐஎஸ் அண்ட் ரிப்போர்ட்டிங் அண்ட் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ இது சம்மந்தப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டின்னு நீங்கள் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் எம்இஎம் டெக்காக இருந்ததுன்னா மினிமம் 1 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தேவை. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது வந்து எது சம்மந்தப்பட்ட இருக்கணும் அப்படின்னா ரயில்வே கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட். ஸோ அந்த இது ஓரியன்டாக இருக்கணும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே ஓகே அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் அப்ளை அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான பேஜ் தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நீங்கள் ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா யூ கேன் டைரக்ட்லி புட் டவுன் யுவர் மெயில் அண்ட் பாஸ்வேர்ட் அண்ட் யூ கேன் சைன் இன். இஃப் நாட் யூனிட் டு கிரியேட் இட். ஸோ அதான் வந்து இங்கே கீழே வந்து கிரியேட் அண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ஜிஆர் இன்ஃப்ரா கம்பெனிலேருந்து வந்திருக்கக்கூடிய வேகன்சி. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இதே மாதிரியான ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் தொடர்ந்து கிடைக்கணும் அப்படின்னா நம்ம சிவில் எலெக்ஷன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதிய நபர்கள் அனைவரும். ஸோ வீடியோவையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொண்டு போய் சேருங்க. இதில் சிவில், மெக், ட்ரிபிள்இ, ஸோ 3 டிபார்ட்மெண்ட்டுக்குமே நான் வேகன்சி சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரட்டும். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் இன்னொரு ஒரு இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.